வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். ஏவி கேபிள் மேல் டூ ஃபீமேல் வந்து ரெடி பண்ண போகிறோம். டபுள் சைடும் மேல் பின்னு தான் கிடச்சிது. சரி, ஒரு சைடில் வந்து நம்ம ஃபீமேல் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ரெடி பண்ணுற வேலையை பார்க்கலாம். எந்தெந்த பின் எது எது ஞாபகம் வச்சுக்கணும், இல்லைனாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ வேலை கொஞ்சம் மிச்சமாகும். கர்வ்ஸில் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். சரி, ஃபஸ்ட்டு நான் ரெட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ரெட்டு ஜாயின் பண்ணலாம். கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து எதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எந்த ஒயர் எதில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி வச்சு, ஸோ இது ரெட்டு நான் டச் பண்ணிவிட்டு அதோட இன்னொரு ரெட்டு இருக்கு பாருங்கள். இன்னொரு ரெட்டில் வச்சா இதில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ இந்த ரெட்டு தான் நம்மளுக்கு வந்து சென்டர் பாயிண்ட். ஓகே, இப்போ நடுவில் நான் ரெக்கார்ட் ஆகுதான்னு செக் பண்ணேன். இதில் சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி பேஸ்ட் வைக்கணும். பேஸ்ட் வச்சா தான் சால்டர் ஓட்டணும். ஸோ அது முக்கியம். ஓகே, இப்போ ரெட்டு பின்னு சென்டர் தான் வரும். அது என்ன அப்படின்னா, கவரை காட்டினால ரெட் கலர் கவர் பின்னாடி போட மறந்துட்டேன். ஸோ இப்போ ரெண்டு வேறு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். இது மேல் ஃபீமேல் வந்து பின்னோட கிடைக்கல. ஸோ இது வேறு ஒரு கடையில் வாங்கினேன், சேக்கு மட்டும் கிடச்சிது. ஸோ கேபிள் ஒரு செட்டு வாங்கிட்டேன்.
மூணு பின்னு ஃபீமேல் ஒன்று வாங்கிட்டேன். ஸோ இது எதுக்குன்னா எல்இடி டிவி வந்து சவுத்தோட ஃபிட்டாக இருக்கும். நம்ம அடிக்கடி நம்ம வந்து கேபிள் காட்டுக்கு டிவியை நவுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எல்லோ கட் பண்ணிடலாம்.